சுவாசஜோதி அஸ்தமன வேளை அடைந்திடும் கதவு அடையாவிட்டால் ஏற்படும் சிதைவு காலபைரவன் காற்றாய் வருவான் ஞால முதல்வனின் கூற்றாய் வருவான் பாலன் அவனடி பணியாதார் உயிர் காலன் நடி சேருமே. என்னம்மா அலங்காரம் எல்லாம் அமர்க்களமா இருக்கு, என்ன விசேஷம்? இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முதல்ல இருந்து வராளேப்பா, நான் தான் சொன்னேனே. ஓஹோ, அதுக்கு தான் இத்தனை அமர்க்களமா? நல்ல பொண்ணுமா நீ, வரவாளுக்கு சேர்த்து எக்ஸ்ட்ரா பால் காய்கறி எல்லாம் வாங்கிட்டியோ? ஆ, அதுக்கு தான் ஒரு இளிச்ச வாய் இந்த வீட்ல இருக்கனே. என்னது இளிச்ச வாய்னா? லலிதா லலிதா, நீ கவலையே படாத, உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவையானது எல்லாம் வாங்கிட்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு? ஒரு அண்ணா தன் தங்கைக்கு இது கூட செய்யலனா எப்படினு பாசமலர் சிவாஜி ஓட்டம் டயலாக் எல்லாம் பேசிட்டு இப்ப பல்டி அடிக்குற நீ. கால்ல போட்டுண்டியா சித்தேஸ்வரா? நான் சொல்றது எதையும் காதல போட்டுக்கிறியோ இல்லையோ, அப்பப்ப எதையாவது காதல போட்டுக்கிறேன். பசு இப்படி கவனம் இல்லாம நடந்துப்பாடா? சரி சரி, லலிதாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊருக்கு வராடா, அவளுக்கு துணையா பஸ் ஸ்டாப் வரைக்கும் போயிட்டு அப்படியே கோயிலுக்கு வந்துடு, தலைக்கு மேல வேலை இருக்கு. நான் வரேமா. அப்பா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு கோயிலுக்கு வரலான் இருக்கேன். அவ அர்ச்சனை எல்லாம் பண்ண போறதா கூட சொன்னாப்பா. நம்ம கோயில் சுண தண்ணீர் குடிக்கணுமா, ஆசிரமத்தை பாக்கணுமா, அருவிக்கெல்லாம் போகணும்னு கூட அவளுக்கு கொள்ள ஆசைப்பா. பேஷா அர்ச்சன்ட் வாயே,
அவளுக்கும் அந்த சித்தீஸ்வரர் அனுகிரகம் பரிபூரணமா கிடைக்கட்டும். ஆனா நம்ம சுவாமி சக்தி பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். கோயில் ஆச்சாரத்துக்கு எல்லாம் ஒண்ணும் பண்ணாம பாத்துக்கிட்டு நினைச்சு நான் என்ன சொல்ல வரதை பச்சை கேளுங்க. எனக்கு ஞானம் இருக்கோ அத பச்சை கேளுங்க. ஹாய் சச்சோங்க சண்டைங்க. வா. இந்த கோவில பத்தி பேசினாலே இப்படி தான் பெரிய வாக்குவாதம் ஆயிடுது. அண்ணா நீ சித்த வாய் மூடிட்டு இருக்கியா? அப்பா என்ன தப்பா சொல்லிட்டா? நான் மட்டும் தப்பா கேட்டேன் இப்போ. ஆமாமா. நாத்திக பேசுற வாளுக்கு அவ பேசுறது தான் சரின்னு தான் தோணும். நீங்க கோவிலுக்கு போங்க பா. நான் அண்ணாவை பாத்துக்கறேன். போங்கப்பா. ஏ பாட்டி நீ என்னை பார்த்தனது போதும். ஃப்ரெண்ட்ஸ் வரல. அவள ஒழுங்கா கவனிச்சு அனுப்பு. ஏன்னா எனக்கு ஆவாதி நீ நாத்திக பேசுறதை விட கூடாதா? நான் நாத்திகன்னு யார் சொன்னா உனக்கு? பார், அர்த்தம் உள்ள சந்தேகத்தை கேட்டா நாத்திகன்னா? கடவுள்னா அன்பே உருவானவர். அப்போ நம்ம சித்தேஸ்வரர் அப்படிப்பட்டவர் இல்லங்கறியா? நான் அப்படி சொல்லலையே. என் ஃப்ரெண்ட் ஸ்ரீகாந்த் இறந்தது கொஞ்சம் நிரந்தரமா இருக்கு அவ்வளவுதான். ஸ்ரீகாந்த் ரகசியமா கோயிலுக்குள்ள ஒளிஞ்சது மட்டும் ரொம்ப சரியா? அது திருட்டுத்தனம் இல்லையா? சுவாமியோட ஏகாந்தத்துக்கு பங்கம் இல்லையா? உண்மையை தெரிஞ்சுக்க கோயிலுக்குள்ள ஒளிஞ்சது தப்புல நான் நினைக்கிறேன். அது அவன் தொழில், ஜேர்னலிஸ்ட். இப்படி ஏகாத கேகாந்தலாம் அண்ணா தப்புல கல்வெட்டு சொல்றீங்க. கல்வெட்டு பெரிய கல்வெட்டு அண்ணா. ஆத்திரப்படாத. அப்பா சொல்ற மாதிரி இதெல்லாம் புரிஞ்சிக்கிறதுக்கு நமக்கு ஞானம் கிடையாது. சுவாமியோட சக்திய கொஞ்சம் யோசிச்சு பாரு. எந்த வியாதி நம்ம சித்தேஸ்வரர் தீர்த்து வைக்கல? இங்க குஷ்டம் குணம் வருது, பைத்தியம் தெளி வருது, இன்னும் என்னென்னவோ வியாதி எல்லாம் தீரும். நீ என்ன சொன்னாலும் என் மனசு சமாதானம் ஆகாது. இதுல ஏதோ மர்மம் இருக்கு. அதுதானே நான் கடவுளுங்கிறது. பசுபதி, பசுபதி, சரி சரி வா, பஸ் வர நாழியாச்சு. பசுபதி எங்க அப்பாவோட அசிஸ்டன்ட். உனக்கும் தான் சொல்லு. லலிதா நீ ரொம்ப அதிர்ஷ்டக்கா ரெடி. ஐயோ ஆரம்பிச்சிட்டீங்களா? பாவண்டி பசுபதி, வாய் இல்லாத ஊமை. ஊமையா? குட். அப்ப நீ என்ன பேசினாலும் திரும்ப பேச மாட்டார்னு சொல்லு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடி? சித்தர்பட்டிக்கு போக போறேன் சொன்ன உடனே என் பாட்டி நானும் கூட வருவேன்னு கிளம்பிட்டாங்க. அவங்களை சமாளிச்சுட்டு வரதுக்குள்ள அப்பப்பாப்பாப்பா போதும் போதும்னு ஆயிடுச்சு. உங்க வீட்டுல இருந்து வரேன்னு சொன்னாங்க. உங்க வீட்டுல என்ன அனுப்பவே மாட்டேன்ட்டாங்க. பாதி பக்தியில பாதி பயத்துல என்ன சொல்றான் இவன்? இந்த சித்தர்பட்டி மாதிரி ஒரு ஊரை இந்த லோகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாதுங்கிறான். பரவாயில்லடி, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் தான். மிஸ்டர் பசுபதி, லலிதாவை பிடிச்சிருக்கா? தர்ஷா விளையாடாத. பசுபதி எனக்கு அண்ணா மாதிரி. ஏய் லலி, சும்மா விளையாட்டு சின்ன கோச்சிக்கிறீங்க. உண்மையிலேயே ஊர் ரொம்ப அழகா இருக்குடி. சரி வா. கூட படிச்சவங்க ஞாபகம் வச்சுட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னா கிரேட்.
இவள என்ன பக்கம் வந்தா நினைச்சியா இவள அங்க எழுந்து வந்ததே நம்ம ஊர் கோயிலும் அதுக்கு இப்ப கடச்சிருக்கிற விளம்பரமும் தான் எங்க ஊர் கோயில் பாக்குறதுக்கு அழகா தான் இருக்கும் ஆனா அதுல ஆபத்தும் இருக்கும் ஐயோ அண்ணா அவள ஏற்கனவே பயந்துட்டு இருக்கா சாரி சாரி அப்புறம் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் எம்ஏ படிச்சிட்டு இருக்கேன் அனிஷா ஒரு சின்ன கம்பெனில ஸ்ரோனோவா இருக்கா தர்ஷா www னா வெயிட்டிங் ஃபார் வெட்டிங் சுமாரி சரி எல்லாரும் போய் முதல்ல குளிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா ஊர் சுத்தி பாருங்க ஓகே லலி நான் கொஞ்சம் வைத்திய வீட்டுக்கு போய் வரேன் வாங்க ஏடி லலிதா உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிச்சா என்னம்மா www வா அப்படினா கண்டதும் காதலானு இல்ல ஆள் நல்ல வாட சட்டமா இருந்தாரு அதான் கேட்டேன் லலிதா இவ எப்பவும் இப்படிதான் ஆள் பாக்க கொஞ்சம் நல்லா இருந்தா போதும் உடனே காதல் வந்துரும் ஏ வரக்கூடாதா வரலாமே ஆனா கண்டதும் வருது காதல் இல்ல அம்மா தாயே கண்டது வரதுதான் காதல் இல்லனா அது கல்யாணம் இதெல்லாம் புரிஞ்சுக்க உங்களுக்கு வயசு பத்தாதடி இப்ப பெரிய பாட்டி வந்துட்டா அதுதான் ஆசிரமம் வைத்தியத்துக்குனா அங்க தான் வைத்தியம் பார்க்கறாங்க அங்க நிக்கறானே குச்சியும் கைமா அவன்தான் அந்தோணி முத்து இந்த வைத்தியத்தை எல்லாம் அவன்தான் கட்டி மேய்க்கறான் அப்படியே நோ அங்க பார் பாறையில சாவிக்கினு கட்டிக்கிட்டே அவர்தான் ஊமச்சாமி அப்படியே பெரிய சித்தர் இந்த ஆசிரமத்துக்கே அவர்தான் மூலகர்த்தா பரவாயில்லையே அவர் தொட்டா தீராத வியாதியே கிடையாது தெரியுமா ஆனா அவர் பேசுதா இன்னும் யாருமே பார்த்தது இல்லடி ஐயோ பாவம் வாங்கடி போலாம் லலிதாம்மா இதெல்லாம் யாரு நம்ம சிநேகிதிங்களா ஆமா சிநேகிதா சந்தோஷம் இல்ல கூட்டிட்டு போய் நல்லா சுத்தி காட்டு இந்த கோவில் கொத்தனாரங்க எல்லாம் கல்லு வச்சு கட்டனது இல்ல சித்திரங்க எல்லாம் சேர்ந்து கட்டனது இங்க இருக்கிற தெய்வம் நேர்லயே வந்து பேசும் நம்பறவங்களுக்கு என் சாமி நடராசன் நம்பாதவங்களுக்கு யமராசன் ஓது சிம்பகாக்கா ஏற்கனவே அவ பயந்துட்டு இருக்கா சரி சரி பூ கொடுங்க சொல்ல வேண்டியது நம்ம கடமை அதான் சொன்னேன் இந்த கோவில்ல ஆம்பளைங்க சட்டை போட கூடாது 6 மணிக்கு மேல யாரும் உள்ள இருக்க கூடாது இருந்தா செத்து போனானே பத்திரிக்கைக்காரன் ஸ்ரீகாந்த் அவங்க அதிதான் ஆசகலிங்கம்னா ரிஷிகளால உருவாக்கப்பட்டது
இத தரிசிக்கிற வாழ்க்கை கோடி தபம் பண்ண புண்ணியம் கிடைக்கும். अनुभवीं சாதாரண கொடிமரம் இல்ல தெரியுமா இதோட உச்சில ஒரு மர்கத லிங்கம் இருந்ததாம் ஏய் எங்க இருந்துச்சு ஒண்ணுமே தெரியல அங்க வா காட்றேன் தோ அங்க தான்டி இருந்தது அந்த மர்கத லிங்கத்தை திருட வந்த ரெண்டு பேர் தான் காலபைரவர் கோவத்தால செத்து போன மோதோ ஆட்களாம் அதுக்கு அப்புறம் அது நிறைய பேர் திருட வந்தாளாம் முடியலையாம் அப்புறம் சித்தர்களே வந்து எடுத்து போய்ட்டதா ஐதீகம் இங்க பாருங்கடி இதெல்லாம் தான் சித்தர்களோட கல்வெட்டு இந்த கோயில் ஆச்சாரம் அத்தனையும் இதல தான் விளக்கி வச்சிருக்காங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனா ஆமா இங்க கொஞ்சம் இருக்கு அந்த பிரகாரத்துல கொஞ்சம் இருக்கு அப்புறம் சொனை கிணத்து கிட்ட கொஞ்சம் இருக்கு ஏய் சொனை சொனை சொல்றீங்க எங்கடி இருக்கு அது வா காட்றேன் வாங்கடி ஆயே மாயே காயும் தண்ணி இதாண்டி நான் சொன்ன கிணறு ரொம்ப அபூர்வமானது இந்த தண்ணில ஒரு மண்டல குளிச்சா போதும் தீராத பைத்தியம் எல்லாம் தீந்து போய்டும் அதான் இந்த பைத்தியங்களை எல்லாம் ஆசிரமத்துல இருந்து கூட்டி வந்து குளிப்பாட்டி கொட்டிட்டு போறாங்க அது ஏன் சொரக்குடவேல தண்ணி எடுத்து ஊத்துறாங்க அது இந்த தண்ணில உலோகம் எதுவும் படக்கூடாதான் இப்படி பட்டுதுனா கெட்டு போய்டும் கல்வெட்டு சொல்றது எங்க இருக்கு அந்த கல்வெட்டு தோ இங்க தான் அற்புத கற்பகம் இந்த அருஞ்சுனை வெண்கலம் மண்கலம் இதன் எதிர்வினை காற்றடைத்த பையாம் மானுட உடலும் கூட ஊற்றெடுக்கும் இதில் படலாகாதே Thank you.
போகுதுல ஐயோ என்னடி சொல்ற நல்லா பாருடி என்னடா சொல்ற நீ இப்படியா மெத்தனமா இருக்குது கூட்ட கதவை திறக்கப்படாதேம்மா நன்னார் வேணுமாமா கொஞ்சம் கதவை திறங்கோல ஒரு நொடி கூட திறக்கப்படாதேம்மா சீஸ்வரா அங்கிள் பழந்த பாவம் அங்கிள் கதவு திறந்து அங்கிள் ப்ளீஸ் வந்தே நோக்கி இந்த கோயில பத்தி தெரியாது காலபைரவர் சுவாமிக்கு ஆச்சாரம் தான் பெருசு யாருக்காக திறந்தோங்கிறது முக்கியம் இல்லம்மா குழந்தை உள்ள இருக்கிறச்ச கதவு மூடுறது தப்பு ப்ளீஸ் அங்கிள் கதவை திறங்கோ ஐயோ சந்தேஸ்வரா என்ன ஏன் இப்படி சோதிக்கிறேன் பசுபதி போ வேண்டாம் பணியாதார் உயிர் காலன் நடி சேருமே.